பண்ணிருக்கீங்க. ஆனா இப்ப அவள் அழுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னங்கயா பண்றது? லாரியில ஏத்தி காலி பண்ணிருப்பேன். கடைசி நொடியில அந்த வக்கீல் சார் காப்பாத்திட்டாரு. ஐயா, எனக்கும் அப்படிதாங்க ஐயா. மாடியில இருந்து தள்ளி விட்டுருப்பேன், ஆனா அதுக்குள்ள உங்க மருமக வந்து கெடுத்துட்டாங்க ஐயா. ஐயா, பொண்ணதான் ஐயா கடத்த முடியல. ஆள் நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு, ஆனா கார் எடுத்து வழி பண்ணிட்டோம். அப்படியே ஃபாலோ பண்ணிருந்தோம்னா பொண்ணை கடத்திருப்போயா? போதும், நிறுத்துக்கடா. நல்ல விளக்கத்தை மட்டும் கொடுங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த 12 மணிக்குள்ள நீ அவ கதைய முடிக்கணும். தவற விட்டுட்ட அவ கதைய முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அவ வான் தலைய எடுத்துருவா. ஐயா, என்னடா அந்த பொண்ண கொல்றது? எங்களுக்கு பெரிய விஷயமே இல்ல. பார்த்த இடத்துல ஏத்தி கொண்டுட்டு போயிருவேன். ஆனா சாட்சிய தடயமா இருக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே. தடயம் இல்லாம முடிக்கணும்னு நினைச்சா ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுபடி செஞ்சா இன்னைக்கே காரியத்தை முடிச்சிடலாம். நீ சொல்றபடி செஞ்சா என்ன ஆகும்? என்ன ரிஸ்க் எடுக்க சொல்றியா? இன்னைக்கு 12 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொல்றீங்க. துணிஞ்சு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கும் கிடையாது. சரிடா, நான் கிளம்பி போறேன். நீங்க அசோக்கையும் துர்காவையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டு பேரையும் எப்படியாவது புரிச்சிருங்கடா. துர்கா எங்க இருக்கான்னு தொடர்ந்து எனக்கு தகவல் கொடுத்துட்டே இருங்கடா. ரெண்டு பேரையும் பிரிக்க இப்ப ஏற்பாடு பண்றோம், நாங்க கிளம்புறோம். சரிடா. என்னங்க சத்யா சாந்தி முகூர்த்தத்துக்காக ஆளுங்களை வர வச்சு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? அசோக்கும் துர்காவும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா சாந்தி முகூர்த்தம் நடந்துரும். அதுக்கப்புறம் நம்மளால அதை தடுக்க முடியுமானே தெரியல. துர்கா வீட்டுக்கு வந்தாதானே சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அவதான் வரப்போறதே இல்லையே. என்ன சொல்றீங்க? களத்துல நானே இறங்க போறேன். என் கூட நீங்களும் வரப்போறீங்க. நைட்டு 12 மணிக்குள்ள அவ கதையை முடிச்சாகணும்.